வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். நல்லபடியாக நாங்கள் பாத யாத்திரை நடந்தால் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் எல்லா பேரும் எல்லா பேர்த்துக்குமே ஒவ்வொரு குறைகள் இருந்து நீங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டீங்க. அதை ஃபுல்லாக நான் முருகன்கிட்ட எனக்குன்னு இல்லை, உங்கள் எல்லா பேர்த்துக்குமே நான் நல்லபடியாக வேண்டி கொண்டுட்டேன். அதனால் முருகன் வந்து கண்டிப்பாக அதை கொடுப்பாரு. யாரும் கவலைப்படாதீங்க, நம்பிக்கையே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும், எனக்கு இருக்குது. உங்கள் எல்லாத்துக்காண்டி நல்லா முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து எங்கள் ஊரில் ரெண்டு நாள் நல்லா இடியும் மழையும் பேஞ்சிச்சு. அந்த இடிமலைக்கு வந்து முக்கியமான ஒரு இடத்துல போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க, எங்கள் ஊரில் நல்லா ரெண்டு நாளாக இடியும் மழையும் பேஞ்சதில் தண்ணி கட்டினதுங்க. வெயில் அடித்த உடனே கொஞ்சம் தண்ணி வற்றி இருக்குது. மழை நேரத்தில் வந்து இந்த இடம் ஃபுல்லாக நல்லா தண்ணி கட்டி இருங்க. இந்த தண்ணிக்குள்ளே இறங்கி தான் நாங்கள் கடைக்கே போகணும், மார்க்கெட்டுக்கெலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் எங்கே வந்திருக்கோம்டா. புடுங்க பாப்பா, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னதுண்டு. இது தாங்க காளான். இடி மின்னலுக்கு ரெண்டு நாளா இடி மின்னலுக்கு. பாப்பா புடுங்க, கையில மணல்ல இருந்து எப்படி முளைச்சி வந்திருக்குதுன்னு பாருங்க. இது இன்னும் வளர்ச்சி வந்துச்சுன்னா நல்லா பெருசாக இருக்குங்க. நம்ம மழை காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இது தாங்க எங்களுக்கு இந்த ஏரியாவிலேயே கிடைக்கும். அடுத்தது பார்ப்போம். பாப்பா வா, பாப்பா இங்கே வா. பாருங்க அடுத்தது ஒரு காலம், பாருங்க மணலுக்குள்ள எப்படி விளைஞ்சி வருதுண்டு. பிடுங்க பாப்பா, பிடுங்க, போடு கவரில் வரும். நம்ம வந்து காளான் பிடுங்கிருந்தா ஒன்று இருக்கு பாருங்க, மணலுக்குள்ள இருந்து அது மெதுவாக தான் இருக்கும். நம்ம இப்படி இழுத்த உடனே வந்துடும். நம்ம ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து தான் அந்த பூமியில் வெடிச்சு வளர்ந்து வந்திருக்குதான்னு நம்ம பார்த்து பார்த்து தாங்க ஒவ்வொன்றா எடுக்க முடியும். இப்போ அடுத்ததுக்கு போவோம். வாங்க பாப்பா, அந்த ஒன்று இருக்கு பாப்பா. சின்ன சின்னதாக பெருசா? பாருங்க, நாங்கள் இப்படியே ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து தான் இதை பிடுங்கி எடுப்போம். செமையான ஒரு ருசியான டேஸ்ட் இருக்குங்க. பாருங்க, இப்படி இந்த இடத்துல எதில் வெடிச்சு விளைஞ்சிருக்குதோ அதில் பார்த்து நாங்கள் பிடுங்குவோம். இப்போ முள்ளுக்கில் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை பிடுங்க போகுது பாப்பா. பாப்பா நான் பிடுங்கட்டா அத்தை? பாருங்க, இப்படி முள்ளுக்குள்ளே போய் இருக்குது, அதை மெதுவாக போய் தான் பிடுங்கணும், முள்ளு குத்திராங்க. பாருங்க பிடுங்கிட்டு. இது நம்ம இயற்கையானயே காளாங்க, முளைச்சி வர்றது பூமியிலிருந்து. இல்லையா? பாருங்க சொல்லு, இங்க ஒண்ணு இருக்குதுங்க. புரிங்க பாபா.
பாருங்க எவ்வளவு பிடிக்கு இருக்காண்டு. இந்த ஒன்று பிடிங்கிட்டோம் பாருங்க. இப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பிடுங்கணும், பிடுங்கினா தான் நம்மளுக்கு கிடைக்கும். பாப்பா இங்கே பாருங்க, இப்படியே நாங்கள் ஒவ்வொரு செடிக்கிலையும் இப்படியே பார்த்து பார்த்து பிடுங்கணும். இங்கே இருக்குது பாருங்க, வா பாப்பா பிடுங்க. இந்த இருக்கு பாரு பாப்பா, இந்த இருக்கு பிடுங்க. இப்படி தாங்க நாங்கள் ஒவ்வொரு காளானையும் பார்த்து பார்த்து பிடுங்குவோம். எங்களுக்கு மழை இடி மின்னல் வந்துச்சுன்னா இந்த காளான் வந்து இடி மின்னல் மழை நேரத்தில் தாங்க நம்மளுக்கு முக்கியமாக கிடைக்கும், எனி டைமும் கிடைக்காது. இது வந்து இயற்கையானதே, நம்ம இயற்கையாக பூமியிலேருந்து விளைஞ்சு வந்ததுனால இந்த காளான் கிடைச்சா நாங்கள் விடமாட்டோம். ஏண்டா நல்ல ஒரு சக்தியானது, நல்லா ஒரு மருத்துவ குணம் படைச்சது காளான். இது யார் கிடைச்சாலும் விடமாட்டாங்க. அதனால் இன்றைக்கி எங்களுக்கு செமையாக கிடச்சிருக்குது. ரெண்டு நாள் பேஞ்ச இடி மின்னலுக்கு விளைஞ்சது தான். பார்த்தா அந்த காளான் வந்து நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காதுங்க. கிடைச்சாலும் இது வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு செடிக்கில் இருக்குங்க. இந்த காளான் நம்ம முள்ளு கில்லு செடியெல்லாம் இப்படி நீக்கி நீக்கி பார்க்கணுங்க. பார்த்தா தான் நம்ம கண்ணுக்கு அந்த காளான் தெரியுங்க. அதனால தான் இந்த செடியெல்லாம் இப்படி நீக்கி நீக்கி பார்ப்போம். முட்டை தீண்டு இருக்கிறனால, முட்டை மாதிரி இருக்கிறனால நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம தான் செடிகளை ஒதுக்கி ஒதுக்கி பார்க்கணும். இதுக்கு பேர் முட்டைக்காளான். ஏன்னா முட்டை சைஸ்லேயே இருக்கிறனால இதுக்கு பேர் முட்டைக்காளான். வந்து பானி சிஸ்டர் சொன்னது உண்மைங்க. ஏன்டா அந்த காளானை பாருங்கள், முட்டை மாடல்லையே இருக்கும். நான் அந்த காளானை கிளீன் பண்ணி எடுக்கும்போது உங்கள்கிட்ட அந்த முட்டை காளானை காட்டுறேன், நல்லா தெளிவாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் செடிக்கிளையெல்லாம் நீக்கி நீக்கி பார்க்குறோம் தான் ஒளிஞ்சு கிடக்குவோம். அதனால தான் நீங்கள் நீக்கி நீக்கி பார்க்குறது செடிக்கிளை இருந்தாலும் தெரியாது. ஒளிஞ்சிக்கலாம் மறைஞ்சு கிடப்பாங்க. கிண்டி கிண்டி பார்க்காமது இன்றைக்கி ஒரு நல்ல வேட்டை ரொம்ப நாள் கழித்து கிடச்சிருக்குது. செடிக்கிலாம் நல்லா ஊற்றி ஊற்றி பார்க்கணும். இந்த இப்படி சுற்றிட்டு போ பாப்பா. இங்கே பாருங்க, இப்படி செடிக்கில ஒளிஞ்சு இருக்கும். இப்படி செடியை நீக்கிட்டு பார்த்தா இப்படி இருக்குங்க பாரு பாப்பா. பிடுங்க பாருங்க, ஈஸியாக வந்துடும் இப்படி தொட்ட உடனேயே. பாருங்க அந்த காளானை அந்த மேலே உள்ளதை எடுத்துகிட்டு காமி. இங்கே பாருங்க, முட்டை மாதிரியே இருக்குதா, நம்ம முட்டை மாடல்லையே. அதனால தாங்க இதுக்கு பேர் முட்டைக்காளான். பூமியில் கிடச்ச நம்மளுக்கு முட்டைக்காளான் அதிர்ஷ்டம். ஆமாம், பார்க்கணும், விடக்கூடாது. நம்ம ஒன்று ஒன்றா தேடி தேடி எடுத்துறோம், விடக்கூடாது. இது கிடைக்காது நம்மளுக்கு. கொஞ்சம் மாதுளை பழம் கையில் கொண்டு வந்தாங்க, பேராதி பழம், அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த செடிக்கில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ நீக்கி நீக்கி பார்ப்போம். இந்த செடிக்கில் தான் இப்படி மறைஞ்சிருந்து இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒன்று புடுங்கையிலேயே செடிக்கில் எப்படி ஒழிஞ்சு போய் இருந்தாங்கன்னு அதே மாதிரி இங்கே ஒழிஞ்சிருப்பாங்க. நம்ம தேடி தேடி தான் இதை இப்படி செடியில் இப்படி வவுந்து வந்து தான் பார்க்கணும், பார்த்து பார்த்து தான் புடுங்கணும். அப்போ தான் செடிக்கில் இருப்பாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு மரசலுக்கு தெரியாது. அப்பா நல்லா தேடு, இதுக்குள்ளதான் இருக்கும் செடிக்குள்ள.
விட்டுறக்கூடாது ஒன்று கூட. இருக்குதா? எங்க காங்களை எங்க முல்ல யான் நீக்கி நீக்கி பாக்குறோம்டா, இப்படி முள்ளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான் பூனைக்குட்டி மாதிரி. இந்தா பாருங்க, இப்படி பாப்பா இல்லைங்க, முள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். முள்ளு குத்திடுச்சு. எப்படியெல்லாம் என்னை கூட்டு போகிறாங்கன்னு பாருங்க. பாருங்க, நாங்கள் ஒரு இடம் இல்லாமல் முள்ளுக்குள்ள நாங்கள் பார்க்குறோம். இதாக இருக்குது பாப்பா, இங்கே தான் முள்ளுக்குள்ள ஒன்று ஒளிஞ்சு இருக்கான் பாருங்க. எப்படி தெரியுதான்னு பாருங்க, காண்டு பாருங்க, அந்த இருக்கான் பாருங்க. போங்க, இது வழிய போய் புரிஞ்சுக்குவாங்க. அந்த இருக்காம பாருங்க, போங்க, சும்மா போங்க, புரிஞ்சுங்க. அப்படியே அங்கே நிக்கல தேடுங்க, அந்த கண்ணை வச்சுக்கிட்டு போங்க. நான் அத்தை பிடிச்சிக்கிறேன், முடியல போங்க, போங்க. பையா பாப்பா பார்த்து திட்டமா தெரியுதா? அங்கிட்டு பார்த்துக்கோ பாப்பா, அங்கிட்டு உள்ள சுரமாவா குத்திட்டு இதான் ஒன்று இருக்கு. புரிஞ்சு இந்த ஒன்று இருக்கு. பாருங்க, எங்கள் பாப்பா பிடிங்கிருச்சு. பாருங்க எவ்வளவு பிடுங்கிருக்கோம்ண்டு, இன்னும் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு பார்ப்போம். காலில் குத்திருச்சா முள்ளு? பாருங்க செட்டி பிடிக்கலக்கண்ணா, ஒரே கருவால மரமா இருக்குது, அதுக்குள்ள தான் நுழைஞ்சிக்கிட்டு போறோம். அம்மா என் மூஞ்சிலிட்டி அடிச்சிட்டு பாப்பா முள்ளு குத்திட்டா பாப்பா? குத்திருச்சான் பாப்பாவுக்கு. வலிக்குதா? இந்த கொலைய கொஞ்சம் பறிச்சு தேஜி. அதில் வயசே அவர் வந்துட்டாரா? இந்த ஒன்று நிற்கி பாப்பா, பார்த்துட்டேன். இந்த அவரு எப்படி, நான் ஒன்று பார்த்துட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். குத்தீங்களா? கூலம் இந்த இலைகள் வாடி கூலமாக இருக்கிற இடத்துக்குள்ளெல்லாம் உள்ளே முளைச்சிருக்கோம், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம தான் கவனமாக பார்த்து பார்த்து கொடுங்க. இங்கே ஒருத்தர் வந்துட்டார் பாருங்க, முகேஷ் வந்துருக்குறாப்ல. எங்கள் வீட்டிலையும் வந்தால் வேட்டையராஜா, எங்கிட்டனாலும் உள்ளே போய் நுழைஞ்சு பார்த்துருவோம். இப்போ பாருங்க, காலம் பிடுங்கி முடிச்சிட்டோம், இங்கே வரைக்கும் வந்து பிடுங்கியாச்சு. இப்போ அப்படியே போய் பார்த்துக்கிட்டு போவோம், இப்படியே கூடி பார்ப்போம். ஓரத்தில் கூடி இருக்குதாண்டு இந்த எரிக்கலை உள்ளனா பாருங்க. அவன் எதுக்குள்ளனாலும் நுழைஞ்சிருவான். நல்ல எல்லா பக்கமும் நுழைஞ்சிருவாது. நீ நின்றுக்க பாப்பா, இந்த அவன் வேலையை பாருங்க. இந்தா பாருங்க, இது ஒரு காளான், இது வந்து நாங்கள் நீல காளான்னு சொல்லுவோம். இது வந்து சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய காளான் கிடையாது. இது வந்து இயற்கையாகவே
இது ஒரு வித்தியாசமான காளான். இதை வந்து இங்கே பாருங்க உடச்சா அதுக்குள்ளே இருந்து நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும், மாவு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த காளானை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. பாப்பா கூட அந்த காளான் நம்ம பிடுங்கின காளான் பாருங்க, இந்த காளான் எப்படி நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதாங்க முட்டை காளான். இப்படி முட்டை மாடலில் குட்டட்டின் இருந்தால் தான் இந்த காளானை தான் நம்ம சாப்பிடணும். இந்த காளான் சாப்பிடக்கூடாது. இது வளர்த்தியாக இருக்குது பாருங்க. என்ன பாப்பா இந்த முள்ளுகை சிரிச்சு இருக்குதா? சரி சரி, வீட்டில் போய் மறந்து போடுவோம். அங்கே பாருங்க அவர் அக்கிட்ட போய் தேடிக்கிட்டாலே. பாப்பா இந்த ஒன்று இருக்கு பாரு, உள்ள பார்த்துட்டேன். இந்த ஒன்று இந்த இங்கேன்னு விடு பாப்பா, பாப்பா இந்த ஒன்று கண்ணு தெரியுதா? இருந்தாவோ உடைய தூக்கிட்டு பாரு பாப்பா. ஆமாங்கிட்டு இருந்தா பாரு எப்படி அவளுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்க பாருங்க. இதா இருக்குதுல உன் காலுக்குள்ள என்ன முன்னாடி பாருங்க, இது எப்படி தெரிய மாட்டேங்க பாருங்க. மண்ணோட மண்ணா இருந்தா இப்படி தான் இருக்கும் பாருங்க. மண்ணோட மண்ணா இருந்துச்சுட்டா இப்படி தெரியாது பார்த்தீங்களா? நான் ரெண்டு பார்த்துட்டேன். சக்சஸ். ரெண்டு இருந்துச்சு அம்மா, நாங்கள் பார்க்கல. அம்மா கண்ணில் இருந்துச்சு பாருங்கள, நல்லா இப்போ கிளியராக இருக்கு. ஐயா வாப்பு முள்ளு கிடக்காம தூக்கிட்டு தூக்கிட்டு பார்க்கணும். இப்போ பாருங்க, எங்களுக்கு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் தேடி பிடிச்சி ஒவ்வொன்றா ஒளிஞ்சு கிடந்ததப்பெல்லாம் பிடிச்சி பிடிச்சி நாங்கள் பிடிச்சி பிடிச்சி எடுத்தது மாதிரி பிடுங்கி பிடுங்கி எடுத்துருக்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். பாப்பா அந்த காலம் எப்படி இருக்கும்? எங்களுக்கு இதுவே கிடைச்சது ரொம்ப சந்தோஷங்க. போடுங்க.